திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதையோட உங்களுக்கு ரெசிபிக்கு போலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு நிறைய சொத்துக்களும் பணங்களும் நிறைய இருந்ததாம். நல்ல ஓகோன்னு வாழ்ந்துட்டு வந்திருந்தாராம். ஒரு நாள் யமன் வந்தாராம், நாளைக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. உடனே ராஜாக்கு உள்ளுக்குள்ளார பயம் வந்துருச்சான். என்னடா இது, யமன் வந்து நம்மளை நாளைக்கு கூட்டிட்டு போறாரா அப்படின்ட்டு ஊரில் இருக்க சிற்பி எல்லாம் வர வச்சாராம். வர வச்சு தன்னா மாதிரி சிலையை வந்து செய்ய வச்சாராம். செய்ய வச்சு ஒரு 100 கணக்கில் அவருடைய சிலையாகவே செய்ய வச்சுட்டாங்களாம். செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த சிலைக்கு நடுவில் போய் இவரும் நின்றுக்கிட்டாராம். மறுநாள் யமன் தர்மர் வந்தார். வந்து ராஜாவை தேடினாராம், ராஜாவே கிடைக்கலையாம். அப்புறம் என்ன பண்ணாராம், சாட்டையால் அந்த கல் மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலேயும் அடித்து பார்த்தார். அடித்த உடனே கல் மேலே அடித்த உடனே டங் டங்னு சவுண்டு வந்து தான். அப்புறம் ராஜா மேலே போட்டாராம். ராஜா மேலே போட்ட உடனே வலிக்கும் இல்லையா, ராஜா வலிக்கு ஆன்னு கத்தினாராம். கத்தின உடனே அப்புறம் யமதர்மர் கூப்பிட்டுக்கிட்டாராம். கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாராம், இதுக்கு தான் நான் யாருக்குமே முன்னாடி நானே அறிவிக்கிறதில்ல, அறிவித்த உடனே உனக்கு மரண பயம் வந்துடுச்சு, மரண பயம் யாருக்குமே வரக்கூடாது, அதனால யமன்றவன் நானே யாருக்குமே மரணத்தை முன்னாடி அறிவிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொன்னாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்குமே மரணம்ன்றது இருக்குது, பட் அதை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். 6லேயும் சாவு 100லேயும் சாவுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்ந்துட்டு போயிடணும். இதுதான் என்னுடைய கருத்துங்க. தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், வெடிச்ச சாதம் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, 2 பேர் சாப்பிடலாம். அரைமுடி தேங்காய், பெருசில் 1/2 முடி திருகி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை, இதில் இப்போது 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த முந்திரி பருப்பை இதில் போட்டு எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு செவந்துருச்சுங்க, எடுத்துடுறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட போகிறேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சு செவரட்டுங்க. செவந்துருச்சுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே தேங்காய் திருகி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பூவை போட்டுறேன். இதை போட்டுட்டு கடாயை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்காயில் இருக்க பால் போயிடுச்சுன்னா சாதம் நல்லா இருக்காது. இந்த கடாய் சூட்டிலே இதை கொஞ்சம் தொலைவிடுங்க. இது ஈஸியான லஞ்ச் ரெசிபிங்க குழந்தைங்களுக்கு. இந்த பாருங்க, நான் கடாய் சூட்டிலே தான் அந்த தேங்காவை தொழகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் தொழவுங்க, கடாய் சூட்டிலே அது சூடாயிடும். இது 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்யறேங்க. அதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு உப்பு ரொம்ப வேண்டாம். இனிப்பு சாதம் கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும், 1 1/4 தான் உப்பு போட்டீங்கன்னா போதும். இப்போ நான் ரைஸ் போட போறேன். சாதத்தில் எல்லாம் போட்டு தொழவிட்டேங்க. உப்பு, தேவையான காரம், பச்சை மிளகாய் தான் அதுக்கு காரம், பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம், அதிகமாக வேண்டாம், 2 நிமிஷம் மூடி வைங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் சூட்டில் வச்சுட்டேன். நல்லா ஒன்றை போல் எல்லா இடத்துலையும் இந்த தேங்காய் சேர்ந்துடுச்சுங்க. வெரி ஈஸி ரெசிபி.
ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் ஆற வச்சு அனுப்புங்க, இல்லாட்டி சீக்கிரமாக சாதம் கெட்டு போயிடும். சுவையான தேங்காய் சாதம் இப்போ ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இப்போ கூடவே நான் செஞ்சு காமிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையானது நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி மிளகா பொடியெலாம் நான் போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து செவந்த உடனே பூண்டு போட போகிறேங்க. உளுந்து செவந்துச்சுங்க, இப்போ பூண்டு போட்டிருக்கேன். அதிலே கருவேப்பிலை போடுறேன். இது 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இது 2 பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்கு வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே போட வேண்டாம். பாருங்க, உருளைக்கிழங்கு போட்டேன், ஒரு 2 வாட்டி வதக்கிட்டேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க, சும்மா அந்த எண்ணெயில் நல்லா தொழகி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஏற்ற காரம் போடுறேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தொடி, தனியா மிளகாய் கலந்த பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேங்க இதுக்கு, ஏன்னா எனக்கு தண்ணி ரொம்ப விட போகிறது கிடையாது. தேவையான அளவு தூள் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, கொஞ்சமா தண்ணி, அவ்வளவுதான். இதுவே இதுலயே அது அப்படியே சுருங்கி வந்துடும். இப்போ மூடி போட்டு போறேன். தண்ணி நல்லா சுருங்கிடுச்சுங்க. கிழங்கு நல்லா பாருங்க, 1/4 வெந்துடுச்சு. ஆனால் இதோட விடக்கூடாது, நல்லா திறந்துட்டு சுருங்கி போயிடுங்க. அந்த அளவுக்கு விடணும், ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. நான் உங்களுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தேன்னு சொன்னேங்க. இது வந்து சுருங்கி எவ்வளோண்டு ஆயிருக்கு பாருங்க. அப்பப்போ நடுவில் அப்படி எண்ணெய் தேவைப்பட்டா விடுங்க. ஆனால் நான் ஊற்றின எண்ணெயிலே இதை சுருங்க விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இது வந்து சைடு தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துருக்குங்க. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தேங்காய் திரிக்கின சாதத்துக்கும் பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.